அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்திங்கன்னா அன்றாட மூலிகை மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் வந்து இந்த விரல் மஞ்சளுக்கு தெரியுமா, விரல் மஞ்சள், அதை நெருப்பில் சுட்டு கறியாக்கி அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இந்த விக்கல், சில பேருக்கு விக்கல் நிற்கவே நிற்காது, இன்னும் அதே போல் விக்கல் எடுத்துக்கினே இருக்கும். அவங்களாம் வந்து விரல் மஞ்சளை சுட்டு கறியாக்கி அதுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அந்த விக்கல் நிற்குமா. நெல்லிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெல்லிக்காய், நெல்லிக்காயை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் இந்த ரத்தம் உறைதல் அதை தடுக்கலாமா, ரத்தம் உறைஞ்சி போகுது இல்லை, அதுதான் தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா அதை தடுக்கலாமா. அப்புறம் கறிவேப்பிலை, கறிவேப்பிலை நல்லா அரைச்சி அதனுடன் கறிவேப்பிலை நல்லா அரைச்சி அதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து நாம் தலையில் தேய்ச்சி கொண்டால் தலைமுடி நல்லா புதார் போல் கிளம்பும், நல்லா தம் தம்னு கிளம்பும், கருமையாக இருக்குமா. வல்லாரைக்கீரை நாம் சாப்பிட்டு வந்தால் ஞாபக ஆற்றல், ஞாபக சக்தி எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வணக்கம், நன்றி.